வெல்கம் டு ஜூலி குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அரிப்பயிர் எடுத்து வச்சுருக்குறோம். இது ஒரு பயிர் வகை. இது வந்து நரிப்பயிர். இது வந்து பருப்பு செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நாம் வந்து இதே வறுத்துக்கலாம். மணம் வர வரைக்கும் ஸ்டவ்வில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ வறுத்துட்டோம், இதே வேக வைக்கணும். இப்போ குக்கர் வச்சுட்டு ஸ்டவ்வில் பயிரை அலசி குக்கரில் சேர்த்து அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி மூடி போட்டுக்கலாம். ஒரு விசில் ரெண்டு விசில் வந்தால் போதும். இப்போ இது கூட ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விடலாம். இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த அளவுக்கு வெந்திருக்குது. இந்த அளவுக்கு வேகணும். இப்போ இதை வந்து நாம் மத்து போட்டு கிடைஞ்சாலும் கிடைஞ்சிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதுக்கு வேண்டியதை தாளிச்சிக்கலாம். இப்போ கடாய் வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ தாளிக்கிறதுக்காக பெரிய வெங்காயம் ஒன்று, பச்சை மிளகாய் ரெண்டு, வரமிளகாய் ரெண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பின்னாடி அது கூட கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் நசுக்கி வச்சுருக்கேன், பூண்டு நாலு பல் தட்டி வச்சுருக்கேன், கூட ஒரு ஸ்பூன் சீரகம், இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு மணம் வர வரைக்கும். இதை எடுத்து வேக வச்சு பருப்பில் சேர்த்துக்கலாம். இதை வந்து மத்து போட்டு கடைச்சிக்கலாம், இப்படி இல்லைனா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருந்துச்சுன்னா மத்திலேயே கிடஞ்சிக்கலாம். நான் இப்போ இதையே மிக்சியில் அடிச்சுக்க போகிறேன். நான் இப்போ மிக்சியில் அடிச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்காம கொஞ்சமாக பருபருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சா மழும்பழும் நல்லா இருக்காது. நீ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.